நாங்க 24வது கேள்வியை பார்க்கலாம். 24வது கேள்வியில இப்படி ஒரு மின் பகுப்பு கலம் ஒன்று தந்திருக்காங்க. தந்துட்டு இப்போ இதில் கேட்டிருக்கிற என்னென்றால் அனோட்டில் நடக்கிற தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நாம கொண்ட கவனிக்கணும் வந்து இந்த தாக்கங்களை பார்க்குறதுக்கு முதல் என்ன மின்வாயை பயன்படுத்தியிருக்காங்க பார்க்கணும். இங்கே பயன்படுத்தியிருக்கிற மின்வாய் வந்து செப்பு மின்வாய். இதுக்கு பதிலாக ஒரு கார்பன் அல்லது பிளட்டினம் மின்வாயை பயன்படுத்தினாலும் இப்போ இது செப்பு இல்லை கார்பன் என்று சொன்னால் அனோட்டில் என்ன தாக்கம் நடக்கும் நமக்கு தெரியணும். இப்போ அனோட்டில் வந்து இதான் அனோட்டு, அனோட்டில் வந்து இதில் இருக்கிற அயன்களில் அனோட்டை நோக்கி மறை அயன்கள் போகும். இப்போ இந்த கரைசலுக்குள்ளே என்னென்ன அயன்கள் இருக்கும்னு பாருங்கள். இதில் செப்பு 2+ அயன் இருக்கும். அது மாதிரி நீர் அயனாக்கம் அடைஞ்சு வர H+ அயன் இருக்கும். அதுபோல் நீர் அயனாக்கம் அடைஞ்சு வர OH- அயன் இருக்கும். அதுபோல் செப்பு சல்ஃபைட் அயனாக்கம் அடைஞ்சு வர SO4 2- அயனும் இருக்கும். இப்போ இந்த இவ்வளோ அயன்களும் இருக்கும். இதில் நாங்கள் சொன்ன வந்து OH- அயன் தான் இந்த அனோட்டை நோக்கி போகும்ண்டு. இப்போ கார்பன் மின்வாய் இருந்தால் அங்கே வந்து அனோட்டில் வந்து OH- போய் 4OH- 2H2O இப்படி இந்த தாக்கம் நடக்கும். இது எப்போ என்றால் இது செப்பு மின்வாயா அது கார்பன் மின்வாயா அல்லது பிளட்டினம் மின்வாயா இருந்தால் மட்டும். இதுக்கு பதிலாக வேறு உலோகங்களை நாங்கள் அனோட்டாக பயன்படுத்தினால் நாங்கள் சொன்ன வந்து அங்கே மறை அயன்கள் இலத்திரனை இழக்கிறதுக்கு பதிலாக இந்த மின்வாயில் இருக்கிற உலோக அயன்களே உலோக அணுக்களே இலத்திரனை இழந்து ஒக்சியேற்றப்படும் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இந்த தாக்கம் நடக்காது. அதுக்கு பதிலாக இங்கே செப்பு மின்வாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால செப்பு வந்து இலத்திரனை இழந்து செப்பு 2+ மாறும். அப்போ இந்த தாக்கம் தான் இங்கே நடக்கும். ஏன்னா இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது செப்பு மின்வாய். ஆகவே இதில் 2வது விட வந்து உங்களுக்கு சரியானபடியாக அமையும்.